வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் சற்று முன் SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் பார்க்குறக்கு முன்னாடி மற்ற ஜாப் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன ஒரு மூணு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலே கவர்மெண்ட் பேங்க்காக இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 850 ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும். பட் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேல் ஃபீமேல் யார் வேணாலும் இருக்கலாம், யாருக்குமே எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும், பொதுவாக ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரியாவது மினிமம் கம்ப்ளீட் பண்ணிடணும். பட் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th பாஸ் அப்படின்னாலே உங்களால் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே 12th, டிப்ளமோ, எனி டிகிரி, ஈவன் பிஜி வரைக்கும் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி வேரியஸ் டைப்பில் அவங்க வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும், இந்த ஜாபுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வும் கிடையாது. டைரக்டாக இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூ மூலியமாக தான் இதற்கான ஆட்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஜாபில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணு அட்வான்டேஜ். அண்ட் இதில் ஒரு ரெண்டு விதமான கேட்டகரியில் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது SBI பேங்க்கில் போய் நீங்கள் வந்து எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த கேட்டகரியில் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பர்டிகுலராக அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் SBI பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னொரு கேட்டகரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி எங்காவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ரெண்டாவது கேட்டகரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 18 வயது உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 55 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன், லேப்டாப், டெஸ்க்டாப் எது இருந்தாலும் சரி நம்ம வீட்டிலேருந்தே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் ஒரு 2-3 மினிட்ஸில் ஈஸியாகவே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவில் என் ஷார்ட்டாக எப்படி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் டேரெக்டாக இன்டர்வியூக்கான பிளேஸ், டேட், டைம் எல்லாமே உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணும் போது கொடுத்த அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் நல்ல சேலரியே உங்களுக்கு வந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர், எக்ஸ்பீரியன்ஸ் யாராக இருந்தாலும் சரி மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th and 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். மேக்ஸிமம் பிஜி வரைக்கும் முடிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி வேரியஸ் டைப்பில் அவங்க வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் அண்ட் அவங்க அஃபிஷியல் வெப்சைட் போய் எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருத்தருக்கு இன்டர்வியூ ஃபெயில் ஆகிறதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் கம்பெனி சொல்கிற ஒரே ரீசன் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ரோல். நீங்கள் ஒரு ரோலுக்கு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க கேட்குற ஸ்கில்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். முக்கியமாக இப்போ எல்லாமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா அனலிஸ்ட்டுக்கு அதிகமான ஓப்பனிங்ஸ் வருது. ஸோ நீங்கள் அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ஜாப் கேரண்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கணும், அந்த ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுற லைவ் டெமோஸ்ட்ரேஷன் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆல்ரெடி 1000+ கேண்டிடேட்ஸ் 1700+ கம்பெனிஸில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. நீங்களும் ஒன் ஆஃப் த கேண்டிடேட்ஸாக இருக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அது மூலிமா ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணி சீக்கிரமே IT கம்பெனியில் பிளேஸ் ஆகிற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நீங்கள் மெயின் ஜாப் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு ஜாபையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இங்கே எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ், பிரைவேட் ஜாப் அப்டேட்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெய்லி என்னென்ன வருதோ எல்லாத்தையுமே ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். பேர் எங்ககிட்ட டெலிகிராம் இல்லை, நான் டெலிகிராம் யூஸ் பண்ணுறதில்ல, வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் நம்மளோட சேனல் வந்து அஃபிஷியலாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ், பிரைவேட் ஜாப் அப்டேட்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாத்தையுமே இங்கேயும் நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணல, வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், ஜஸ்ட் அந்த லிங்க் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோட இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். அந்த ஜாப் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லியிருப்போம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து இருக்கும், டவுன்லோட் நவ் அப்படிங்கிறது, ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். இங்கே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், டவுன்லோட் நவ்னு இன்னொரு பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளவுதான், அதை கிளிக் பண்ணனும். ஆட்டோமேட்டிக்கா டைமர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு 25 செகண்ட்ஸ் வந்து டைமர் வந்து ஓடும். 25 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிடும்.
அவ்வளவுதான், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் ஆயாச்சு. ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ். இந்த பேஜுக்கு நம்ம வந்து ரீரைட் ஆகி வந்தாச்சு. ஸோ லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம் அபவுட் கெரியர்ஸ்னு மூணு விதமான ஆப்ஷன் இருக்கும். இதில் கெரியர் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டு விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஜாயின் அஸ் ஆஸ் அன் எம்ப்ளாயி, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வைசர் கேட்டகரியில் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐயில் போய் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாப் ரோல் தான் இந்த எம்ப்ளாயிங்கிற கேட்டகரி. ரெண்டாவது வந்து அட்வைசர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு பார்ட் டைமில் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் வந்து ஃப்ளெக்சிபிளான டைமிங்கில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்வைசர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் டேப் இருக்கும், ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான அட்வான்டேஜஸ் எல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழேயே அப்ளை லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டே யாரெல்லாம் எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எனி ஒன் வித் ஆம்பிஷியஸ் அண்ட் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மொத்தம் ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லைனா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இந்த கேட்டகரியில் எதாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லை வந்து ஆல்ரெடி ஒரு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான். ரெண்டாவது ஹி ஆர் ஷி, ஸோ மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் சரி, மினிமம் 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன். நீங்கள் அப்ளை பண்ணும்போது மினிமம் 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 10th பாஸ், 18 இயர்ஸ், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், யார் இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணாலும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஜாப்ல சேர்றனாட்டிக்கு நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு அன்லிமிட்டட் ஏர்னிங் பொட்டன்ஷியல். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதிகமாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான சேலரி பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ரெண்டாவது எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, அதாவது நீங்கள் வந்து எவ்வளவுமே முதலீடு அப்படிங்கிறது எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க் தகுந்த மாதிரியான வந்து ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் தான் இந்த ஜாப்ல வந்து ஓன் பாஸ் அண்ட் என்ஜாய் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஒர்க் டைமிங்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. நீங்கள் என்ன தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸட் டைமிங் அப்படின்னு கிடையாது. ஸோ என்ஜாய் த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பி யார் ஓன் பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இனோவேட்டிவாக இருக்குது அண்ட் ஈஸி டு எக்ஸ்பிளைன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ ப்ராடக்ட்ஸை நம்மளால ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அட்ராக்டிவ் ரெமினரேஷன் அவார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கெரியர் க்ரோத்தும் சூப்பராகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து இருக்குது, 800+ பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கெரியர் க்ரோத்துக்கு ரெகுலராக காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் அஸ் வெல் அஸ் மென்டரிங் செஷன்ஸ் எல்லாமே அவங்க சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழேயே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அப்ளை டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ்னு இருக்கும், நீங்கள் என்ன கேட்டகரியாக சூஸ் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க, ஃபாலோட் பை இமெயில் ஐடி அண்ட் டீட்டெயிலான அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ் வித் பின்கோடோட வந்து மென்ஷன் பண்ணிங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் வந்து ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணும். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சிட்டி வந்து கேட்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சிட்டிஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட சிட்டிஸ் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது பிரான்ச்சஸ் வந்து நிறையா இருக்குனாட்டிக்கு உங்களுக்கு வந்து சிட்டிஸ் வந்து நிறையா உங்களுக்கு வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சிட்டி எது இருக்கோ அந்த சிட்டியை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நிறையா விதமான சிட்டிஸ் ஆல்பபெட் லெட்டர் ஆர்டரில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப்சா மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து சால்வ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து ஆன்சர் வந்து கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது தெரியல அப்படின்னா இந்த கிளாக் வைஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு கேப்சா வரும். இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருங்க. அடுத்தது இன்னொரு ஜாப் வந்து பார்த்தலாம், எம்ப்ளாயி கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எம்ப்ளாயிக்கிலையும் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேஜ் வந்து ரீலேட் ஆகி நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய சிவியோ இல்லை அப்டேட்டட் ரெசியூமியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா
careers@sbilife.co.in இதுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வியூ ஆர் கரண்ட் வேகன்சிஸ் கிளிக் பண்ணி என்னென்ன வேகன்சிஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ உங்ககிட்ட இந்த வேகன்சிஸ் வந்து இல்லை அப்படின்னாலும், நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய வேகன்சிஸ் இல்லை அப்படின்னாலும், உங்களுடைய அப்டேட்டரான ரெசியூம் இல்லை சிவியை இந்த இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஓப்பனிங்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ வியூ ஆர் கரண்ட் வேகன்சிஸ் இருக்குது, ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபாலோட் பை பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் லொகேஷன். ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் சர்ச் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் லொகேஷன், இந்த மூணு கேட்டகரியில் நம்ம வந்து சர்ச் பண்ண பார்க்க முடியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து கொடுத்துங்க. அதில் என்ன பொசிஷன் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஏரியா மேனேஜர் ஆகட்டும், பிரான்ச் சேல்ஸ் மேனேஜர், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அதே வந்து டெவலப்மெண்ட் மேனேஜர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சிஸ் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடின்னு சொல்லுவாங்க, பிடிஏ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா இல்லை ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலதுக்கு வந்து 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அப்ளை பண்ணலாம். சில ஜாபுக்கு மேக்ஸிமம் 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பேன் இந்தியா. அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்ஸ் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மோர் டீடைல்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம். நான் எலிஜிபிளாக இருக்கேன் அப்ளை பண்ணும் அப்படின்னா மேலே அப்ளை நவுன்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபாலோட் பை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரியா மேனேஜர் கேட்டகரி as well as branch-ல சேல்ஸ் மேனேஜர் கேட்டகரியிலும் வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணி மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்ளை நவுங்கிற டேப் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வியூ மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேற ஏதாவது வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் பர்டிகுலராக நான் ஒரு ஜாபை வந்து கிளிக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் குரூப் இந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க. ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் ரோல் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 இயர் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் குட் கம்யூனிகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்கில்ஸ், சேல்ஸ் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் எது முடிச்சிருந்தாலும் சரி, வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ் அண்ட் குட் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஓபனிங்ஸ் இருக்கு, நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அவங்களோட ஆபீஷியல் வெப்சைட் sbilife.co.in. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படினா உங்க फ्रेंड्स யாருக்காவது இந்த ஜாப் அப்டேட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைச்சீங்க மறக்காம அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க வேற என்ன மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஜாப் ஓபனிங்ஸ் நம்ம கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்றோம். ஆல் தி பெஸ்ட், பை.